சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்வக்த பாப் தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்று விசேஷமாக டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடன் பாப் தாதாவுடைய உரையாடல். டபுள் ஃபாரினர்ஸ்க்கு சொல்லியிருந்தாலும் நம்ம எல்லாருக்காகவும் பாபா உரைத்த மகா வாக்கியங்கள் தான் இது. அதில் பாபா வந்து சொல்கிறாரு, இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் விதவிதமான ஒரு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இருந்தாலும் எல்லோருமே இப்போ தந்தை உடையவராக ஆகிவிட்டார்கள். தங்களுக்குள்ள மாற்றத்தை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கு காரணம் அவர்கள் அன்பு. அன்பின் காரணத்தினால அந்த மாற்றத்தை அவர்களால் சீக்கிரமாக வாழ்க்கையில் கொண்டு வர முடிகின்றது அப்படின்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாரு, அவர்களெல்லாம் பிரம்மா பாபானுடைய எண்ணத்தினால் படைக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு இந்த ஞானத்தை பெற்றார்களோ அவர்கள் எல்லோருமே தந்தையினுடைய சங்கல்பத்தால் பிறந்தவங்க, சக்திசாலியான படைப்பு அப்படின்னும் பாபா சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாரு, இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இப்போது உங்களுடைய குழந்தை பருவ காலம் முடிஞ்சு போயாச்சு, எல்லாரும் நீங்கள் பெரியவங்களாக ஆகிட்டீங்க. அதாவது நம்முடைய கடமை என்னங்கிறத பாபா இன்றைய முரளியில் நினைவூட்டுகின்றார். என்னன்னா, தான் அனுபவசாலிகளாக ஆகி, அனுபவி மூர்த்திகளாக ஆகி மற்ற ஆத்மாக்களையும் ஆடாது அசையாதவராக மாற்றணுமா, மற்ற ஆத்மாக்களுக்கும் ஒரு அனுபவத்தை செய்விக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பாபா இன்றைய முரளியில் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். மேலும் நினைவு மற்றும் சேவை, இந்த இரண்டிலையும் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறிக்கொண்டே இருங்கள். எந்த நேரத்திலும் மற்றவருடைய சுபாவத்தினாலோ சம்ஸ்காரத்தினாலோ சூழ்நிலையாலோ நீங்கள் மனமுடைந்து போகக்கூடாது. பாபா கிட்ட உங்களுடைய பலவீனத்தை எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கொடுத்துட்ட மாதிரி திரும்பியும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இன்றைக்கி பாபா வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் யுக்தி இன்னைக்கு ஒன்று சொல்கிறார். என்னென்னா, உங்களுக்கு வீணான எண்ணங்கள் வந்து கொண்டு இருந்தது, வேஸ்ட் தாட்ஸ் ரொம்ப வந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முரளியை எடுத்து 3 or 4 times நீங்கள் படிங்கிற, அதில் ஏதாவது ஒரு ஞான பாயிண்ட் உங்கள் புத்தியில் உட்காரும், ஒன்றாவது உட்காரும் இல்லையா? அப்போ அந்த ஞான கருத்தினுடைய சிந்தனை எழும். அது எப்பேற்பட்ட சிந்தனை, எப்பேற்பட்ட எண்ணம், அது உயர்ந்த எண்ணம். இப்படி உயர்ந்த எண்ணங்கள்னால் உங்கள் மனசை நிரப்பும் பொழுது வீணானவை தானாகவே முடிந்து போய்விடும் அப்படின்னு பாபா இன்றைக்கி வண்டர்ஃபுல் நமக்கு உபாயம், ஒரு யுக்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் இன்றைய முரளியில் அவ்யக்த பாப் தாதாவுடைய பிரேரணைகள், விசேஷ பிரேரணைகள் அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதில் பாபா சொல்கிறாரு, மகாரதி குழந்தைகள், மூத்த சகோதரர்கள் சகோதரிமார்கள், சின்ன சின்ன இடங்கள் எங்கெங்கெல்லாம் இன்னும் போகலையோ அங்கெல்லாம் போகணும். அங்கே போய் வெளி ஆத்மாக்களுக்கும் பிராமண ஆத்மாக்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சேவைக்கான கைடன்ஸும் கொடுத்துருக்காரு. மேலும் இன்றைக்கி வரதானத்தில் நமக்கு பாபா அற்புதமான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கிறார். எப்படி ஈஸி எஃபர்ட் மேக்கர்ஸாக நம்ம ஆகலாம், சகஜ முயற்சியாளர்களாக எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம விரிவாக முரளியை கேட்போம். ஓம் சாந்தி. 4/10/2020 அவ்யக்த பாப் தாதா ரிவைஸ் ஆஃப் 29/3/1986. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு பாப் தாதாவின் மனமார்ந்த உரையாடல். இன்று பாப் தாதா 4 புறங்களிலும் உள்ள இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை வசனத்தில் தோன்றச் செய்து அனைத்து குழந்தைகளின் விசேஷங்களை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் விசேஷ ஆத்மாக்கள், அதனால்தான் தந்தை உடையவராக ஆகியிருக்கிறார்கள். அதாவது உயர்ந்த பாக்யவான்களாக ஆகியிருக்கிறார்கள். அனைவரும் விசேஷமானவர்களாக இருந்த பொழுதும்
நம்பர் வார், அதாவது வரிசை கிரமம் என்று சொல்வார்கள். எனவே இன்று பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை விசேஷ ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார். நாலாபுறமும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருந்த போதும் ஒரே நம்பிக்கையின் ஒரே வழி உடையவராக கொஞ்ச நேரத்தில் மாறிவிட்டீர்கள். பாப்தாதா விசேஷமாக இரண்டு விசேஷங்களை பெரும்பாலானோரிடம் பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த ரெண்டு விஷயத்தை பாபா பார்த்துட்டு இருக்காரு? ஒன்று, அன்பின் சம்பந்தத்தில் வெகு விரைவில் கட்டப்பட்டு விடுகிறார்கள். அன்பின் சம்பந்தத்தில் வருவதற்கு, ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவராக மாறுவதற்கு, தந்தை உடையவராக மாறுவதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். எனவே ஒன்று அன்பில் வரும் விசேஷம், இரண்டாவது அன்பின் காரணத்தினால் மாற்றத்தின் சக்தியை எளிதில் நடைமுறையில் கொண்டு வந்து விட்டீர்கள். பரிவர்த்தன் சக்தி, பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாபா சொல்லார், இரண்டாவது என்ன? பாபா எந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாரு? ஒன்று அன்பின் சம்பந்தத்தில் வர்றது, இரண்டாவது அன்பின் காரணத்தினால் மாற்றத்தின் சக்தியை எளிதில் நடைமுறையில் கொண்டு வந்து விட்டீர்கள். சுயமாற்றத்தின் கூடவே தனக்கு சமமானவர்களை மாற்றுவதிலும் நல்ல ஈடுபாட்டோடு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். எனவே அன்பின் சக்தி மற்றும் மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி என்ற இந்த இரண்டு விசேஷங்களையும் தைரியத்தோடு தாரணை செய்து நல்ல நிரூபணத்தை காட்டுகிறீர்கள். இன்று வதனத்தில் பாப்தாதா தங்களுக்குள் குழந்தைகளின் விசேஷங்களை பற்றி மனமார்ந்த உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த வருடத்தில் அவ்யக்தமானவரை சாக்கார ரூபத்தில் சந்திக்கும் சீசன் என்றாலும் அல்லது சந்திக்கும் விழா என்றாலும் அது முடிந்து கொண்டிருக்கின்றது. அந்த சீசனில் இந்த முரளி வந்து கடைசி டர்ன். அதனால் பாபா சொல்கிறார், இந்த சந்திக்கும் விழா முடிந்து கொண்டிருக்கு. எனவே பாப்தாதா அனைவரின் ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். அதே போல அவ்யக்த ரூபத்தில் அவ்யக்த நிலையில் சந்திப்பு எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது, மேலும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சாக்கார ரூபத்தின் மூலமாக சந்திக்கும் நேரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாபா எப்போ சாக்காரத்தில் வந்து சந்திக்கணுமோ அப்போ வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேலும் இதற்கு கால எல்லை வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவ்யக்த ரூப சந்திப்பிற்கு கால எல்லை கிடையாது. யார் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சந்திப்பை கொண்டாட முடியும். அவ்யக்த சக்தியை அனுபவம் செய்து தன்னையும் சேவையையும் முன்னேற்ற முடியும். இருந்தும் நிச்சயிக்கப்பட்ட காலப்படி இந்த வருடத்தின் இந்த சீசன் முடிவடைகிறது. ஆனால் இது முடிவல்ல, ஆனால் நிறைவாகி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சம்பன்னமாக நீங்கள் ஆகிட்டு இருக்கீங்க, கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கிறீங்க. சந்திப்பது என்றால் சமமாக மாறுவது, சந்திப்பது என்றால் சமமாக மாறுவது. சமமாகிவிட்டீர்களா? எனவே இது முடிவு கிடையாது. சீசனின் நேரமோ முடிவடைகிறது. ஆனால் சுயம் சமமாகவும் நிறைவாகவும் ஆகிவிட்டீர்கள். எனவே பாப்தாதா நாலா புறமும் உள்ள இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை வதனத்தில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் சாக்காரத்தில் சிலர் வர முடிகின்றது, சிலர் வர முடியாமல் போகின்றது. எனவே தங்கள் சித்திரத்தை, அதாவது பத்திரம், அதாவது லெட்டர் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அவ்யக்த ரூபத்தில் பாப்தாதா நாலா புறமும் உள்ள குழுக்களை எளிதில் தோன்ற செய்ய முடியும்.
ஒருவேளை இங்கே அனைவரையும் அழைத்தாலும் தங்க வைப்பது போன்ற எல்லா சாதனங்களும் தேவை. அவ்யக்த வதனத்தில் இந்த ஸ்தூல சாதனங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அங்கே இரட்டை அயல் நாட்டவர் என்ன, பாரதத்தின் எல்லா குழந்தைகளையும் ஒன்று சேர்த்தாலும் அது எல்லையற்ற அவ்யக்த வதனமாக இருப்பதை போல தோன்றும். அங்கே எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் பார்ப்பதற்கு சிறிய கூட்டம் போலவே தெரியும். எனவே இன்று வதனத்தில் இரட்டை வெளிநாட்டவரை மட்டும் தோன்றச் செய்தார்கள். விதவிதமான பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருந்த பொழுதும் மன உறுதியினால் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். பெரும்பாலானோர் ஊக்கம் உற்சாகத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் விளையாட்டு காட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். எனினும் முந்தைய வருடம் வரை அதிக குழப்பத்தில் இருந்தவர்கள் இந்த வருடம் உறுதியாக மாறியிருக்கும் வித்தியாசத்தை ரிசல்ட்டில் பார்த்தார். பாப்தாதா விளையாட்டு காட்டும் குழந்தைகள் சிலரையும் பார்த்தார். குழப்பமடையும் விளையாட்டு விளையாடுகிறீர்கள் தானே பாபா? விளையாட்டுன்னு எதை சொல்றார்? குழப்பமடைகிறத. அந்த நேரத்தை வீடியோ எடுத்து, குழப்பமடைஞ்ச அந்த ஒரு நேரத்தை வீடியோ எடுத்து உட்கார்ந்து பார்த்தால் அது நாடகமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனினும் பாபா என்ன சொல்றார்? எனினும் முதல்ல விட இப்போ பரவாயில்லைங்கிற இந்த விளையாட்டு குறைஞ்சிருக்கு. எனினும் முன்பை விட வித்தியாசம் இருக்கின்றது. இப்பொழுது அனுபவியாக ஆன பிறகு பக்குவமாகவும் ஆகுகிறார்கள். எனவே படிப்பின் மீது அன்பு மற்றும் நினைவில் இருக்கும் உற்சாகம், பலவிதமான பழக்க வழக்க நம்பிக்கைகளை எல்லாவற்றையும் எளிதில் மாற்றிவிடுவதை இந்த ரிசல்ட்டில் பார்த்தோம். மாற்றத்தை கொண்டு வருவது பாரதவாசிகளுக்கு எளிதாக இருக்கின்றது. ஏனென்றால் தேவதைகளை அறிந்திருக்கிறார்கள், சாஸ்திரங்களின் கலப்பட ஞானத்தை அறிந்திருக்கிறார்கள். எனவே பாரதவாசிகளுக்கு இதனை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு புதியதாக இல்லை. இருந்தும் மொத்தமாக நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி ஆடாத அசையாத நிலையை பார்த்தோம். அப்படி நிச்சய புத்தி உடையவர்கள் மற்றவரிடத்திலும் நிச்சய புத்தியை தோற்றுவிப்பதற்கு உதாரணமாக விளங்குகிறார்கள். இல்லறத்தில் இருந்தபோதும் சக்திமிக்க எண்ணங்களால் பார்வையையும் உணர்வையும் மாற்றிவிடுகிறார்கள். விருத்தி திருஷ்டி, பாபா சொல்லார் ஆட்டிடியூட் அண்ட் விஷன், பார்வையும் உள்ளுணர்வையும் பாபா சொல்லார் தன்னுடைய சக்திமிக்க எண்ணங்கள்னால மாற்றிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட விசேஷ ரத்தனங்களையும் பார்த்தோம். சிலர் அப்படிப்பட்ட குழந்தைகளாகவும் இருந்தார்கள். அவர்கள் தன் பாணியில் அற்பகால சாதனங்களில் அற்பகால சுகங்களில் எவ்வளவு மூழ்கியிருந்தார்களோ அவ்வளவு இரவு பகல் போன்ற மாற்றத்தை கொண்டு வருவதில் நல்ல தீவிர முயற்சி செய்பவர்களின் வரிசையில் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். பாபா குழந்தைங்களுடைய ரிசல்ட், ஒவ்வொருத்தரோட ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஸோ எப்படி அவங்க அல்பகால விஷயங்களில் மூழ்கி இருந்தாங்க, ஆனால் இப்போ டோட்டலி மாறிட்டாங்க. இரவு பகல் போன்ற ஒரு வித்தியாசம் இருக்குது, தனக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிற. அவர்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லாத பொழுதும் நல்ல எண்ணிக்கை இருக்கின்றது. பாப்தாதா எப்படி ஒரே வெட்டின் உதாரணம் சொல்கின்றாரோ அதே போல மனதால் தியாகம் செய்ய நினைத்த பிறகு கண்களும் அதில் மூழ்காமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி மொத்த ரிசல்ட்டையும் பார்த்து கொண்டிருந்தோம். சக்திசாலி ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா புன்னகை பூத்தபடி
மனம் திறந்த உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். பிரம்மாவின் படைப்பு இரண்டு விதமாக இருப்பது பாடப்படுகிறது. ஒன்று, பிரம்மாவின் வாயிலிருந்து பிராமணர்கள் வெளிவந்தார்கள். இரண்டாவது படைப்பு, பிரம்மா எண்ணத்தால் உலகை படைத்தார். எனவே பிரம்மா பாபா எவ்வளவு காலமாக உயர்ந்த சக்திசாலி எண்ணங்களை எழுப்பினார்? பாப் தாதா இருவரும் இருக்கிறார்கள். எனினும் படைப்பை பொறுத்தவரை சிவனின் படைப்பு என்று சொல்வதில்லை, சிவனின் வம்சம் என்று சொல்வார்கள். சிவகுமாரன் சிவகுமாரி என்று சொல்ல மாட்டார்கள், பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரி என்று சொல்வார்கள். எனவே பிரம்மா விசேஷ உயர்ந்த எண்ணங்களால் அவர்களை அழைத்து வந்தார், அதாவது படைப்பை படைத்தார். பிரம்மா பாபா தினமும் அவர் சங்கல்பத்தால் பல ஆத்மாக்களுக்கு அவர் தந்தையினுடைய ஒரு செய்தியை அன்பை சேர்ப்பிச்சார். அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய சக்தியினால் படைப்புங்கிறது நடக்கு. எனவே நீங்கள் பிரம்மாவின் சக்திசாலி எண்ணங்களினால் அழைப்பால் சாகாரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பிரம்மா பாபா காலத்தில் நாம் எல்லாரும் வரலை. ஸோ அவர் அவ்யக்தமான பிறகு வந்தவர்களை பாபா என்ன சொல்லார், நீங்கள்லாம் பிரம்மாவினுடைய சங்கல்பத்தால் சக்திமிக்க எண்ணங்கள்னால பிறந்தவர்கள் அப்படின்ற. அவர் அப்போவே சங்கல்பம் வச்சிட்டாரு நம்ம எல்லாரை பற்றி. எண்ணத்தின் படைப்பும் குறைந்தது கிடையாது, எண்ணம் கிரியேட் பண்ணது. இப்போ பாபா சொல்லார் எண்ணத்தினுடைய படைப்பும் வந்து சாதாரணம் கிடையாது. எண்ணம் சக்திசாலியாக இருக்கும் பொழுது தூரத்தில் இருந்தாலும் மற்ற திரைக்குள் இருந்தாலும் குழந்தைகளை தனது குடும்பத்திற்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்த பொழுது உயர்ந்த சக்திசாலி எண்ணங்களினால் பிரேரணை தந்து அருகில் கொண்டு வந்தார். அந்த எண்ணங்களுக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு பாருங்கள். அப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திரைக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எண்ணங்களின் சக்தியினால் குடும்பத்திற்கு, பாபாவினுடைய இந்த அன்பான குடும்பத்திற்கு அருகாமையில் கொண்டு வந்தார். எனவே இந்த சக்திசாலி எண்ணத்தின் படைப்பும் சக்திசாலியாக இருக்கின்றது. புத்திக்கு யாரோ விசேஷ பிரேரணை கொடுத்து அருகில் கொண்டு வந்ததை போன்ற அனுபவமும் பலருக்கும் இருக்கின்றது. ஏதோ ஒரு புல், ஏதோ ஒரு ஈர்ப்பு எனக்கு வரணும்னு தோணுச்சு, நான் வந்தேன், நான் ஞானத்தை கேட்டேன் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கிறத நம்ம கேட்டிருக்கோம். பாபா சொல்லார் புத்திக்கு யாரோ விசேஷ பிரேரணை கொடுத்து அருகில் கொண்டு வந்ததை போன்ற அனுபவமும் பலருக்கும் இருக்கின்றது. பிரம்மாவின் சக்திசாலி எண்ணங்களின் காரணத்தினால் பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்த உடனேயே சைத்தன்யத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது. அதாவது நேரிலே பார்க்கறது மாதிரி பலருக்கும் அனுபவம் ஏற்படுது பிரம்மா பாபாவுடைய சித்திரத்தை பார்க்கும்போது. சைத்தன்ய சம்பந்தத்தின் அனுபவத்தால் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனவே பாப் தாதா படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இனிமேல் இன்னும் சக்திசாலி படைப்பாக இருப்பதன் வெளிப்படையான நிரூபணத்தை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். இரட்டை வெளிநாட்டவரின் சேவை நேர கணக்குப்படி இப்பொழுது குழந்தை பருவ நாட்கள் முடிந்துவிட்டன. பாபா சொல்கிறாரு எப்போ இந்தியாவை தவிர மற்ற வெளி நாடுகளில் சேவை ஆரம்பித்து பல காலம் ஆகிடுச்சு. அப்போ பாபா சொல்கிறாரு வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறார் பாபா, இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு, குழந்தை பருவ காலம் உங்களுக்கு முடிஞ்சாச்சு, இப்போ என்ன செய்யணுங்கிறார், பெரியவங்களும் ஆகியாச்சு. அதனால் பாபா சொல்கிறார் இப்பொழுது அனுபவியாக ஆகி மற்றவர்களையும் ஆடாத அசையாதவராக மாற்றுவதற்கு, அனுபவம் செய்ய வைப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. இப்போ எதற்கான நேரம், குழந்தை பருவ நேரம் முடிஞ்சாச்சு. பாபா சொல்ல நீங்கள் அனுபவிகளாக ஆகி மற்றவர்களையும் ஆடாது அசையாதவர்களாக நீங்கள் மாற்றணும், அனுபவம் செய்ய வைக்கணும், அதற்கான நேரம் வந்தாச்சு.
இப்போது விளையாடுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்பொழுது சதா சக்திசாலியாக மாறி பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக மாற்றிக்கொண்டே செல்லுங்கள். உங்களிடம் பலவீனமடையும் சம்ஸ்காரம் இருந்தால் மற்றவர்களையும் பலவீனமாக மாற்றிவிடுவீர்கள். நேரம் குறைவாக இருக்கிறது மற்றும் மிக அதிகமான படைப்புகள் வரவிருக்கின்றன. அதிகமாகிவிட்டது என இந்த எண்ணிக்கையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இப்போது எண்ணிக்கை அதிகம் ஆக வேண்டும். இன்னும் நிறைய பேர் வரணுங்கிற பாபா கிட்ட. நீங்கள் இவ்வளவு காலம் பராமரிப்பை பெற்றீர்கள், மேலும் எந்த விதிமுறையினால் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்களோ அது இப்போது மாறிக்கொண்டே போகும். ஆரம்பத்தில் தாதிமார்களுக்கு பாபா அம்மா காலத்தில் கிடைச்ச அந்த ஒரு வளர்ப்பு, அந்த பராமரிப்பு, அந்த பாலனை, அது ஒரு விதம். பிறகு அவர் அவ்யக்தமான பிறகு இருக்கக்கூடிய பாலனை, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த பாலனையினுடைய விதம், பாலனை அதாவது வளர்ப்பு பராமரிப்பு, அதனுடைய விதம் மாறிக்கொண்டே போகின்றதுன்ற 50 ஆண்டுகள் வளர்ப்பை பெற்ற பொன் விழாக்காரர்களுக்கும் வெள்ளி விழாக்காரர்களுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது தானே? அதே போல பின்னால் வருபவர்களுக்கும் வித்தியாசம் ஏற்பட்டு கொண்டே போகும். எனவே குறைந்த நேரத்தில் அவர்களை சக்திசாலிகளாக மாற்ற வேண்டும். சுயம் அவர்களுக்கு உயர்ந்த பாவனை இருக்கவே செய்யும். ஆனால் நீங்கள் எல்லோரும் கூட அந்த குறைந்த நேரத்தில் முன்னேறும் குழந்தைகளுக்கு தனது சம்பந்தம் மற்றும் தொடர்பால் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பின்னால் வரக்கூடியவங்களுக்கு வந்து குறைந்த நேரம்தான் இருக்குது புருஷார்த்தத்திற்கு, இந்த ஆன்மீக முயற்சிக்கு. அப்பேற்பட்டவர்களுக்கு பாபா சொல்லாரு, பல காலம் இருக்கிறவங்க என்ன செய்யணுமா, ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற அவர்களுக்கு தன்னுடைய சம்பந்தம் தொடர்பால் அவங்களுக்கும் வந்து கோஆப்ரேஷன் கொடுக்கணும். அதனால் அவர்களுக்கு எளிதில் முன்னேறுவதற்கான உற்சாகமும் தைரியமும் ஏற்படும். இப்பொழுது இந்த சேவை அதிகமாக வேண்டும். இந்த நேரம் தனக்காக மட்டும் சக்திகளை சேர்த்து வைக்கும் நேரமாக இல்லை, ஆனால் தன்னோடு கூடவே மற்றவர்களுக்கும் சக்திகளை வழங்கும் அளவு சேமிக்க வேண்டும். அதனால் பிறருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க முடிய வேண்டும். ஒத்துழைப்பு பெறுபவராக மட்டும் ஆகக்கூடாது, ஒத்துழைப்பு பெறுபவராக மட்டும் ஆகக்கூடாது, பாபா சொல்லார் மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவராக மாறணும். ஆனால் கொடுப்பவராக மாற வேண்டும். யாருக்கு 2 ஆண்டுகள் முடிந்து விட்டதோ அவர்களுக்கு 2 ஆண்டுகள் ஒன்றும் குறைந்தது கிடையாது. குறைந்த நேரத்தில் அனைத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். கடைசியில் வரும் ஆத்மாக்களும் 4 நிலைகளையும் கட்டாயம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மரத்தில் காட்டுகிறீர்கள் தானே, சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ. பிறகு அது 10-12 பிறவிகளாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை பிறவிகளாக இருந்தாலும் சரி, அதே போல பின்னால் வருபவர்களும் குறைந்த நேரத்தில் சர்வ சக்திகளையும் அனுபவம் செய்தே ஆக வேண்டும். மாணவராக வாழும் வாழ்க்கையையும் சேவாதாரியின் அனுபவத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்டூடெண்ட் லைஃப்பையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சேவாதாரியாகவும் அந்த அனுபவத்தையும் செய்யணும். சேவாதாரிகள் என்றால் கோர்ஸ் கொடுப்பது அல்லது மேடையில் பேசுவது மட்டும் கிடையாது. சேவாதாரி என்றால் சதா ஊக்கம் உற்சாகத்தின் ஒத்துழைப்பு கொடுப்பவர், சக்திசாலியாக மாறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர், குறைந்த நேரத்தில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும். இவ்வளவு தீவிர வேகத்தில் செய்தால்தான் போய் சேர முடியும். எனவே ஒருவர் பிறருக்கு ஒத்துழைப்பவராக ஆக வேண்டும். ஒருவர் பிறருக்கு யோகியாக வேண்டாம், ஒருவர் பிறரோடு யோகம் வைக்க ஆரம்பம் செய்யாதீர்கள். ஒத்துழைக்கும் ஆத்மா எப்பொழுதும் தனது ஒத்துழைப்பால் தந்தைக்கு அருகிலும் தந்தைக்கு சமமாகவும் மாற்றுவார். பாபா சொல்லாரு, யாரு சகயோகி ஆத்மாவோ, ஒத்துழைக்கக்கூடிய ஆத்மாவோ,
அவங்க தன்னுடைய ஒத்துழைப்பினால் தன்னுடைய கோஆப்ரேஷன் மூலமாக மற்றவங்கள பாபாவுக்கு பக்கத்தில் கொண்டு வருவாங்க. தனக்கு சமமாக மாற்றக்கூடாது, ஆனால் தந்தைக்கு சமமாக மாற்ற வேண்டும். தனக்குள் எந்த பலவீனம் இருந்தாலும் அதை இங்கேயே விட்டுவிட்டு போக வேண்டும். வெளிநாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டாம். சக்திசாலி ஆத்மாவாக மாறி பிறரையும் சக்திசாலியாக மாற்ற வேண்டும். இந்த விசேஷமான உறுதியான எண்ணம் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் விசேஷமாக அன்பு நிறைந்த நினைவுகளை கொடுக்கின்றோம். சதா அன்பானவராகவும் ஒத்துழைப்பவராகவும் சக்திசாலியாகவும் இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம்.